வட தமிழகத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில மணி நேரங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், ஈரோடு, சேலம், தருமபுரி, வேலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், வட மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. அதி கனமழையாக 5 இடங்களில் அதி கனமழையும், 37 இடங்களில் மிக கனமழையும், 66 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச மழை அளவாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், கோலியனூர் மற்றும் வல்லம், வல்லவனூர், மணப்புண்டி ஆகிய பகுதிகளில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வட தமிழக கடலோரம், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு உள்ளதால் மீனவர்கள் இன்று மாலை வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். விழுப்புரத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருந்தோம், புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருந்தோம், அதுல தான் அதிக கனமழை வந்திருக்குது. சொன்னது அது கரெக்டாக வந்துடுது. அதில் ஒன்றும் நமக்கு வந்து எந்த இதுலேயும் இது இல்லை. அது இல்லாமல் நம்ம அங்கேயும் வந்து நம்ம வந்து அங்கே வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தோம், ராணிப்பேட்டுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருந்தோம். அதில் வந்து வந்து மிக கனமழை தான் வந்திருக்குது. அதாவது 20 சென்டிமீட்டர் கீழே தான் வந்திருக்குது, அதிகமாக வரல. 20 சென்டிமீட்டர் கீழே தான் ராணிப்பேட்டையில் வந்திருக்குது. அதனால் நம்ம ரெட் அலர்ட் கொடுத்த சென்னை வரல, காஞ்சிபுரம், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, இந்த 4 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருந்தோம். அந்த 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், அந்த 21 சென்டிமீட்டர் தொடலை. மழை வந்து எங்கே நம்ம வந்துருக்குதுன்னா புதுவையும் விழுப்புரம் மாவட்டம், இந்த ரெண்டு மாவட்டங்களில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழை பதிவாக இருக்கிறது. மீதி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு வந்து வராது. காரணம் என்னென்னா ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த ரெயின் பேண்ட் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் போயிடுது, ஆந்திரா பக்கம் போயிடுது, அவ்வளவுதான். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் செய்திகளை பார்த்துருப்பீங்க, நிறைய மழை அங்கே வந்து மிக கனமழையெல்லாம் பதிவாகிருக்கிறது. நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம சொன்ன இடத்துலலாம் வந்து மழை வந்திருக்கு. தென் மாவட்டங்களில் கொஞ்சம் மழை வரல, அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம், ரெட் சிகப்பு எச்சரிக்கை கொடுத்துருந்தோம், அதில் வரல. மீதி கடலூர்லலாம் வந்து மிக கனமழை, அதிலிருந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வரைக்கும் நமக்கு வந்து மிக கனமழை வந்திருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. மழை நம்ம சொன்ன மாதிரி வந்திருக்குது. எந்த இதெல்லாம் நம்ம வந்து முன்னெச்சரிக்கை கொடுத்தோமோ அதில் வந்து மழை பதிவாக இருக்குது. வட தமிழகத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில மணி நேரங்களுக்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், ஈரோடு, சேலம், தருமபுரி, வேலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், வட மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில்
தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. அதி கனமழையாக 5 இடங்களிலும், மிக கனமழை 37 இடங்களிலும், கனமழை 66 இடங்களிலும் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச மழை அளவாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், கோலியனூர், வல்லம், வல்லவனூர் மற்றும் மணப்பூண்டியில் தலா 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வட தமிழக கடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இன்று மாலை வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எது அந்த இந்த பகுதியில் இன்னும் அந்த நமக்கு தாழ்வு மண்டலம் இருக்குது இல்லையா, அந்த தாழ்வு மண்டலத்தினால் அந்த காற்று இன்னும் சுழல் இருக்குது கடல் பகுதியில். இன்னும் 6 மணி நேரத்தில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி நகர்ந்துடும். அதுக்கப்புறம் அது வந்து தாழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுறதுனால நமக்கு கடல் பகுதியில் காற்றின் வேகம் குறையும். அதனால தான் இன்றைக்கி சாயந்தரம் மாலை வரைக்கும் நம்ம போக வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மாலைக்கு அப்புறம் மீன் போகலாம். ஆனால் இந்த கன்னியாகுமரி கடலும் மன்னார் வளைகுடா இதுலேயும் அங்கே வந்து பலத்த காற்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து 24 மணி நேரத்துக்கு போகக்கூடாது. நாளைக்கு மழை இருக்குது, லேசான மழை இருக்கும் நாளைக்கு சென்னைக்கு இருக்குது. மழை வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு 5 நாளுக்குமே, இப்போ நம்ம அடுத்த 5 நாளுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை இருக்குது. எல்லா நாளுக்குமே நமக்கு வந்து கனமழையும் இருக்குது. திங்கள் செவ்வாய் புதன் ஒரு தென் மாவட்டங்கள் அப்புறம் உள் மாவட்டங்களையும் மழை இருக்குது. ஒரு சில இடங்களில் கனமழை இருக்குது. மழையளவு தமிழகம் புதுவையில் அதாவது இன்றைய அக்டோபர் 1 முதல் இன்றைய தேதி வரை 30 சென்டிமீட்டருக்கு நமக்கு வந்து 51 சென்டிமீட்டர் கிடச்சிருக்குது. இது வந்து 69 விழுக்காடு அதிகம். சென்னை பார்த்தீங்கன்னா 52 சென்டிமீட்டருக்கு 88 சென்டிமீட்டர் இதுவரையும் கிடச்சிருக்குது. இது 71 விழுக்காடு அதிகம். மதுரையில் வந்து இப்போ மைனஸ் இருக்குது, 6 விழுக்காடு கம்மியாக இருக்குது. அது 32க்கு 30 சென்டிமீட்டர் வந்திருக்குது. இது வந்து அடுத்த வாரத்தில் இது வந்து சரியாயிடும். புதுவையில் எடுத்திங்கன்னா 49க்கு 101 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. 122 விழுக்காடு அதிகம். 122 விழுக்காடு புதுவைக்கு மட்டும் சொல்கிறேன், காரைக்கால் இல்லை.